வெல்கம் டு ரிஜினா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அகத்தி பூ பொரியல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அகத்திப்பூ பொரியலுக்கு அகத்திப்பூ நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த அகத்திப்பூவில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள நரம்பு மாதிரி இருக்கும், அதையும் பின்னாடி இருக்கிற காம்பையும் நம்ம எடுத்துட்டு இதில் இதெல்லாம் தனியாக உதுத்து எடுத்து வச்சுக்கிறணும் முதல்ல எல்லாத்தையும். இப்போ பாருங்கள், காம்பு நரம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி பூ இதில் எல்லாத்தையும் இப்படி ஒன்றா சேர்த்து நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்த பருப்பு சீரகம் இதெல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டுக்கணும். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போடணும். ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க பூவை எடுத்து அதோட சேர்த்து போட்டுறணும். இப்போ ஒரு கப்பு பூ இருந்தது அப்படின்னா நீங்கள் அதே அளவில் வெங்காயமும் போட்டுக்கலாம். ஏன்னா சரிசமமாக வெங்காயம் இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா நம்ம முட்டை பொரியல் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ எந்த அளவு கொஞ்சம் பூ வதங்கின பிறகு உப்பு போடுங்க, அப்போ தான் வந்து அந்த வதங்கின அளவுக்கு நமக்கு குவான்டிட்டி தெரியும். எல்லாமே நல்லா வதங்கி வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். அவ்வளோதான் நம்ம அகத்திப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.